பார்க்கலாம். படம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு, குடும்ப கதையா இருக்கு, படம் நல்லா இருக்கு, அவர் நடிச்சிருக்கிறது நல்லா இருக்கு. படம் சூப்பர், நல்ல ஸ்டோரி அது. ஆ ஃபேமிலியோட பாடம் மெசேஜ் ரவுடிஸை தான் ஒழிக்கிறார். நல்லா ஃபோட்டோஸ் சொல்லுங்க. படம் நல்லா இருக்கு. மெசேஜ் வந்து பாலியல் வன்கொடுமையில் நல்லா மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு படம் ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காரு. இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், அப்கமிங்கில் நல்லா பண்ணுவார். ஆ ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆக்ஷனு அப்புறம் பாட்டெல்லாம் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ட்ரை நல்லா பண்ணியிருக்காங்க படம். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. இதே என்னங்க மெசேஜ் அந்த பாலியல் தொந்தரவு பற்றி சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மேற்கொண்டு போட்டோ அந்த படம் தான் நல்லாயிருக்கும். இல்லை டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, இந்த மெசேஜை பெருசாக கொண்டு போயிருக்காங்க. இப்போ மெயின் கான்செப்டாக இந்த பாலியல் தொந்தரவு பற்றியே சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கு. கொஞ்சம் இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். படம் வந்து நல்லா இருக்குது. மெசேஜுங்கிறது இப்போ இதை பொண்ணை தொட்டால் இந்த தண்டனை வந்து கொடுக்கணும் யாராவது. இப்போ இதை அது வேலை ஆதவ பழஜனா படம் கம்மியாக நடிச்சிருக்கா போல். நான் இந்த படத்தை பார்த்து நானே அவ்வளோ மாறிட்டேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து படம் பார்க்கும்போது தாடி ஃபுல்லாக விட்டுருந்தேன் நான், இந்த வில்லங்கிட்ட வர பார்க்க அப்படி வில்ல மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்து நான் எவ்வளோ மாறிட்டேன் எனக்கு தெரிஞ்சு. வந்து ரெண்டாவது இந்த படத்தை பார்க்குறேன், என்னமாரி பசங்க எவ்வளோ பசங்க படத்தை பார்த்து மாறணும், மாறணும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா படம் வந்து இப்போ வந்து பசங்க வந்து படத்தை பார்க்கணும், பார்த்தா தெரியும். அது வந்து கூட பிறந்த ஃபேமிலி இந்த அக்கா தஞ்சி வந்தால் பார்த்தா படத்தை பார்த்து கொஞ்சிட்டு புரியும். ஆனால் இதை பார்த்தா வாழ்க்கை மாறும். இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை எங்கேயும் மேலே போவோம். படம் யார் அளவில் இருக்குது, சூப்பராக நடிக்கிற. ஆமாம் எனக்கு தெரிஞ்சு வந்து சில படம் வந்து சும்மா இந்த டைம் பசங்க எடுப்பாங்க, இந்த படம் வந்து நம்ம பெண்களுக்காக எடுத்த படம். அப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. சில ஏகப்பட்ட படம் இப்போ ஹீரோன் எல்லாம் நடிக்கிறாங்க சொல்கிறாங்க, எத்தனை படம் வருது எனக்கு பிடிக்கல. இந்த மெய்ப்படை செய்கிறது தரமாக இருக்குது, மெய்ப்படை செய்கிறது தரமாக இருக்குது. நம்மள வந்து பொண்ணை தொட்டால் அந்த தண்டனை கொடுக்கணும், அது நேச்சலாக நம்ம கொடுக்குற மாரி இருக்கும் தண்டனை. அந்த தண்டனை வந்து நேச்சலாக கொடுக்கணும். நானே ஒரு இடத்துல வந்து எப்படியே இருந்தேன், இன்றைக்கி அந்த படத்தை பார்த்து மாறிக்கணும்னா காரணம் அந்த படத்தை கூட கருத்து கணிப்பு வந்து யார் லெவலில் இருக்குது. நானே நானே மாறணும்னு நினச்சி விட பார்க்கல அந்த படத்தை பார்த்து. சீரியஸானா இந்த படத்தை பார்த்து நானும் மாறணும், அந்த படத்தை பார்த்து நானும் எவ்வளோ மாறிட்டேன். இந்த தண்டனைலாம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், பொண்ணை தொட்டால் அந்த தண்டனை கொடுக்கணும். கூட பிறந்தான் அக்கா தங்கச்சி நினைக்கக்கூடாது, கூட பிறகுலாம் அக்கா தங்கச்சி நினைக்கணும் அந்த படத்தை பார்த்து. சில பேர் அது யாரும் அது வந்து என்ன இது தப்புனா நான் ஒரு கொண்டு போகிறாங்க. அதை படம் யார் அளவுக்கு செம்மையாக இருக்கணும். இதேமாரி தண்டனை கொடுத்தா உலகத்தில் எவனோ பொண்ணை வந்து தொட்ட பார்க்க மாட்டான். தாலி கட்டினா தான் பொண்ணை வந்து இது பார்ப்பணும். யார் யார் அளவுக்கு படம் இருக்குது. வணக்கம். வந்திருக்க ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மெய்ப்படத்தை படம் வந்து வெற்றிகரமாக வந்து ரெண்டாவது வாரத்தை நோக்கி போயின்னு இருக்குது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு கேட்டால் உங்களை மாதிரி ஊடக நண்பர்களும் ப்ளஸ் பத்திரிகையாளர் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். உங்களுக்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா புது ஹீரோ புது ஹீரோயின் எல்லாம் ஒதுக்கப்படுறாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடிய நான் தொடர்ச்சியாக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் எங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் சென்ட் கொடுக்குறாங்க தேட்டர்ஸ்காரங்க. ஆனால் எங்களுக்கும் இது மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த தேட்டர்ஸ் ஓனருங்க எங்களுக்கு வந்து நிறைய தேட்டர் கொடுங்க, கண்டிப்பாக படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாருக்கிட்டையும் நான் நல்ல ஒரு மெசேஜ் தான் எங்களுக்கு வந்திருக்கு. அதனால் வந்து பெரிய படத்துக்கு மட்டும் நீங்கள் ஆதரவு கொடுக்காம இதுமாதிரி ஒரு சின்ன படத்துக்கும் ஆதரவு கொடுக்கணும். நாங்கள் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் இன்றைக்கி ரெண்டாவது வாரம் வெற்றிகரமாக எங்கள் படம் போயிருக்கு. இன்றைக்கி ஐநெக்ஸ் வந்தோம், நாங்கள் வந்து பார்த்தா எங்கள் படம் இந்தளவுக்கு போயிருக்குது, மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் போவோம். நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம் எங்கள் எங்கள் வாழ்க்கை இப்படியே முடியும். அதுக்கு முழுக்க முழுக்க எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுமாதிரி தேட்டர்ஸ்காரு வந்து சின்ன படத்தையும் யோசிக்கணும். இவங்களுக்கும் தேட்டர் கொடுக்க முன்னு வரணும். அதுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், எங்களை மாதிரி நிறைய சின்ன படம் எடுக்கிறவங்க புதுசாக பண்ணுறவங்கலாம் நீங்கள் ஒதுக்கப்படுறாங்க, ஒதுங்கி நிற்கிறாங்க, வெற்றி அடைய முடியாமல் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் எங்களுக்கு தேட்டர்ஸ் கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும். எங்கள் சின்ன சின்ன படங்கள் வந்து நிறைய தேட்டர் ரிலீஸ் ஆகணும். மக்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் நாங்கள் கொடுத்துருக்கோம். பாலியல் மேட்டரை பற்றி எடுத்திருக்கோம். இது வந்து ஃபேமிலியோட ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். இது ஏன் வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு காரணமே தெரியாமல் இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து நிறைய தேட்டர்ஸ் கொடுக்கணும், எங்களையும் வெற்றி அடை வைக்கணும்னு நான் தாய்மையோடு கேட்டிருக்கேன்.